வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான உச்சிமாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறவுள்ள மாநாட்டில் இரு நாட்டு பிரதமர்கள் பங்கேற்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினாலே அடுத்த 5 ஆண்டுகளில் காசநோயை ஒழிக்க முடியும். மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். லண்டனில் இருந்து 42 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்ட வெண்கல சிலைகள் தமிழக அரசிடம் ஒப்படைத்தார் மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல். தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 1650 இடங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் உருவாக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜெர்மனியில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை. பெர்லினில் 1000கணக்கானோர் போராட்டம். லண்டனில் நடைபெற்று வரும் ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி முதல் நிலை வீரர் ஜோகோவிச்சை வென்றார் டேனியல் மெத்வதேவ். விரிவான செய்திகள். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான உச்சிமாநாடு இன்று நடைபெறவுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, லக்சம்பர்க் பிரதமர் சேவியர் பெட்டல் ஆகியோர் பங்கேற்கின்றனர். அப்போது இருநாட்டு உறவு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் பிரிவில் லக்சம்பர்க் 15வது நாடாக உள்ளது என்று லக்சம்பர்க் நாட்டு தூதர் ஜீன் கிளாட் குக்னர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நிலையில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து நடப்பாண்டு மார்ச் மாதம் வரை 3.082 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு லக்சம்பர்க் நாடு இந்தியாவில் முதலீடு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளுக்கிடையே 1929ஆம் ஆண்டு தூதரக உறவு ஏற்பட்ட காலகட்டத்திலிருந்து தற்போது முதல் முறையாக இருதரப்பு உச்சிமாநாடு நடைபெறவுள்ளது. பெங்களூரு தொழில்நுட்ப மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். 25 நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள், புதிய கண்டுபிடிப்பாளர்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். 200க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் தங்களது பொருட்களை காணொலி காட்சி வாயிலாக காட்சிப்படுத்துகின்றனர். கர்நாடகாவில் முதலீடு செய்யவுள்ள வெளிநாட்டு நிறுவனங்களுடன் 12 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. சுமார் 4000 பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் இம்மாநாட்டில் 75 கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன. கர்நாடகா நெதர்லாந்து இடையே இணைய பாதுகாப்பு, வேளாண்மை தொழில்நுட்பத்துறையில் 2 ஒப்பந்தங்களும் பெங்களூரு தொழில்நுட்ப மாநாட்டில் கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டத்தின் கீழ் 25 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் 12 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இதுவரை 5,35,000 விண்ணப்பங்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெறப்பட்ட 6.5 லட்சம் விண்ணப்பங்களில் 3,27,000 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1,87,000 விண்ணப்பங்களின் மீது கடன்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ள வியாபாரிகள் ஊர் திரும்பிய பிறகு இத்திட்டத்தின் கீழ் கடன்களை பெற்று பயனடையலாம். கடன் பெறுவதற்கு வியாபாரிகள் இணையதளம் வாயிலாகவோ, வங்கிகள் மூலமாகவோ அல்லது நகராட்சி அலுவலகங்களுக்கு சென்றோ விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் தொகையை வங்கிகள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று வழங்கி வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற்றுள்ள ஏராளமான வியாபாரிகள் குறித்த காலத்திற்குள் தங்கள் கடனை திருப்பி செலுத்தியுள்ளனர். இத்திட்டம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் பாதையில் இது சிறந்த முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார்.
காச நோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காசநோய் தடுப்பு குழுவின் சார்பாக நடைபெற்ற காணொலி காட்சி கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகம் முழுவதும் அடுத்த 10 ஆண்டிற்குள் காசநோயை ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில், அதற்கு முன்னதாக 5 ஆண்டுகளில் இந்தியாவில் காசநோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 10 மாதங்களில் 14,50,000 பேருக்கு காசநோய் தொற்று கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 29% குறைவு என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மணிப்பூர் மற்றும் கோவா மாநிலங்களில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40% வரை குறைவாக உள்ளது என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். இதற்கிடையே HIV பரவலை தடுப்பதற்கான உலகளாவிய தடுப்பு கூட்டணி நாடுகளின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பிற நாடுகள் பின்பற்றலாம் என்றும், உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றவாறு அவற்றை மாற்றியமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றின் போது HIV நோய் தடுப்பு நடவடிக்கைகளால் விளைந்த நன்மைகள் குறித்து அமைச்சர் எடுத்துரைத்தார். புதிய தொற்றுக்களை குறைப்பது சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பு நடவடிக்கைகள் பலன் அளித்துள்ளதாக அவர் கூறினார். தடுப்பு நடவடிக்கைகள், சிகிச்சை முறைகள் மூலம் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் பாதிப்புகளும் இறப்புகளும் குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நோயை தடுக்க உலகிற்கு இந்தியா வழங்கியுள்ள மருந்துகள் பெரும் பங்காற்றியது குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மகிழ்ச்சி தெரிவித்தார். சுரங்கத்துறையில் அதிக அளவு கொள்கை சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பேசிய அவர், இயற்கை வளங்களை கண்டறிந்து கையாள புதிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் இயற்கை வளங்கள் மக்களின் உடைமை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி, இரும்புத்தாது, பாக்சைட், மேக்னீஸ் உள்ளிட்ட அனைத்து இயற்கை வளங்களும் முறையாக பயன்படுத்தப்பட்டு வெளிப்படையான முறையிலான ஏலத்தின் மூலம் வருவாய் ஈட்டப்பட வேண்டும் என்று பிரதமர் தொலைநோக்கு பார்வை கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதற்கான வழிமுறைகளை எளிமையாக மாற்றுவதே சவாலாக உள்ளது என்று தெரிவித்த அவர், உறுதித்தன்மை, இலாப நோக்கு ஆகியவற்றை கருத்தில் கொண்டே சர்வதேச முதலீட்டாளர்கள் முன்வருவார்கள் என்று அவர் தெரிவித்தார். மாநில அரசுகளின் உதவியுடன் மத்திய அரசின் பல்வேறு துறைகள் இதில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் உலக கழிப்பறை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் குடிநீர் மற்றும் துப்புரவுத்துறை இதற்கான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பொதுமக்கள் இடையே தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நடைபெறவுள்ள காணொலி காட்சி நிகழ்ச்சி மூலம் தூய்மைப் பணிகளில் சிறந்து விளங்கிய முதன்மை மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தூய்மை விருதுகளை வழங்கவுள்ளார். தூய்மை பாரத இயக்க நடவடிக்கை கடந்த 2014 முதல் 2019 வரை கடைபிடிக்கப்பட்ட நிலையில், தற்போது 2ஆம் கட்ட இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டுக்கான கரீஃப் பருவத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் 286.79 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட 18.61% அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்முதலின் மூலம் 24.78 லட்சம் விவசாயிகளுக்கு 54,147 கோடி குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையின் மூலம் 45.1 லட்சம் டன் பருப்பு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் கடந்த 17ஆம் தேதி வரை மட்டும் சுமார் 60,000 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு, உளுந்து, நிலக்கடலை மற்றும் சோயாபீன்ஸ் ஆகியவற்றையும் அரசு கொள்முதல் செய்துள்ளது. இதன் மூலம் 34,918 விவசாயிகள் 324 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெற்றுள்ளனர்.
இதேபோல் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவிலிருந்து 17 வரை 5,089 மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் 3,961 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 52.4 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லண்டனில் இருந்த 42 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்ட ராமர் சீதை லக்ஷ்மண் வெண்கல சிலைகளை தமிழக அரசிடம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் ஒப்படைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை 40-க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1978 நாகப்பட்டினம் மாவட்டம் ஆனந்தமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால் விஷ்ணு கோவிலில் இருந்த ராமர் சீதை லக்ஷ்மண் ஹனுமன் வெண்கல சிலைகள் திருட்டு போனது. இது தொடர்பான விசாரணையில் சிலைகள் லண்டனுக்கு கடத்தப்பட்டதாக தெரியவந்தது. பின்னர் லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் அங்குள்ள காவல்துறையிடம் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் லண்டன் காவல்துறையினர் கடந்த செப்டம்பர் 15 சிலைகளை மீட்டு இந்திய தூதரகத்திடம் ஒப்படைத்தனர். இந்தியா கொண்டு வரப்பட்ட இந்த சிலைகள் தமிழக அரசிடம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் நேற்று ஒப்படைத்தார். நிகழ்ச்சியில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மற்றும் தமிழக காவல்துறையினர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மருத்துவ படிப்பிற்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இளநிலை மருத்துவ பிரிவுகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 7.5% முன்னுரிமை அடிப்படையில் சேர்க்கை ஆணைகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய நாளாக இந்நாள் திகழ்கிறது என்று கூறினார். 2011 1945 மருத்துவ படிப்புகள் இருந்த நிலையில் தற்போது அது 3,650 இடங்களாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதன் மூலம் 1,650 இடங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். விளம்பரத்திற்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey girls! Hi, congratulations! இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங். RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கொடிநாள் இந்தியாவின் முப்படை வீரர்களின் அரும்பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். கொடிநாள் கொண்டாடப்படுவதின் முக்கியத்துவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஒரு தேசத்தின் காவல் அரணே ராணுவ வீரர்கள் தான். நாட்டின் கண்ணாக போற்றப்படும் ராணுவத்தினரின் நலன் காப்பது குறித்து முடிவு செய்ய நமது ராணுவ அமைச்சகத்தின் சார்பில் 1949 August 28 ஒரு குழு அமைக்கப்பட்டு 1949 December 7 கொடி நாளாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்தியா முழுமைக்கும் December 7 கொடி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்ற நாட்டுடன் போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு காயம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவுதல், போரில் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய 3 நோக்கங்களை கொண்டு கொடிநாள் ஏற்படுத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. நாட்டின் உண்மையான கதாநாயகர்களான பாதுகாப்பு படை வீரர்களின் தியாகங்களை இந்த கொடிநாளில் அனைவரும் போற்றி வருகின்றனர். பனிமுகடுகள் உள்ள இமயமலையின் எல்லைகளையும், அடர்ந்த காடுகள் நிறைந்த வடகிழக்கு எல்லை பகுதிகளையும், பரந்த சமவெளியான வடமேற்கு எல்லை பகுதிகளையும், நீண்ட நெடிய கடல் பகுதிகளையும் காவல் காத்து தாய் திருநாட்டிற்காக தனது உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும், ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது
நமது சமூக கடமையாகும். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் முன்னாள் படை வீரர் நலத்துறை உயிரிழந்த படை வீரர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காகவும், மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்களின் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் தொடர்ந்து உதவி செய்து வருகிறார். படை வீரர்கள் குடிநாள் நிதியிலிருந்து இந்த உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு குடிநாள் அன்று குடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் திரட்டப்படும் நிதிக்கு நமது பங்களிப்பையும் முடிந்தவட்டும் வழங்கலாமே. நமக்காக எல்லையில் பல இன்னல்களை சந்தித்து தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் மனதில் நிறுத்துவோம். இராணுவ வீரர்கள் அவர்களே நம் கதாநாயகர்கள். தொடர்வத விரைவு செய்திகள். காற்று மாசுவை குறைக்கக்கூடிய சலவை பெட்டியை கண்டுபிடித்ததற்காக ஸ்வீடன் நாட்டின் சூழலியலுக்கான விருதை பெற்றுள்ள திருவண்ணாமலை பள்ளி மாணவி வினிஷா உமாசங்கருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், வினிஷாவின் திறன்மிகு கண்டுபிடிப்பு 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரதமரின் தேசிய பாலசக்தி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் விற்பனை குழு கட்டுப்பாட்டில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் கடந்த ஆண்டு கரீஃப் பருவத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பிலான 46,000 மெட்ரிக் டன் விளைபொருட்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் எதிர்வரும் சம்பா பருவத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் மற்றும் இதர விளைபொருட்கள் வரத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்க ஏதுவாக வனப்பகுதியில் அமைந்துள்ள 1838 வெளிநாட்டு மரங்களை வெட்டுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் நிறுவனம் இருந்த இடத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் மண் சார்ந்த மரங்கள் ஏதும் இல்லை என்றும், அங்குள்ள வெளிநாட்டு மரங்களில் 90% தைல மரங்களே உள்ளதாகவும் தமிழக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. அரசின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம், விஞ்ஞான முறையில் மரங்கள் வெட்டப்பட்டு நீதிமன்றத்தின் ஒப்புதல் பெற்ற பிறகே ஏலம் விட வேண்டும் என்று உத்தரவிட்டது. தமிழகத்தில் சிதிலமடைந்த கோவில்கள் குறித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சீரமைப்பு குழுவில் இடம்பெற உள்ளவர்களின் பெயர்களை பரிந்துரைத்து அரசு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மாநிலம் முழுவதும் 127 கோவில்கள் சிதிலமடைந்திருப்பதாகவும், அவற்றில் 90 கோயில்களை சீரமைக்க திட்டமுள்ளதாகவும் அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து புதுதில்லி ஹஸ்ரத் நிஜாமுதீனுக்கு மதுரை வழியாக வாரம் 2 முறை சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. வரும் 25ஆம் தேதி முதல் கன்னியாகுமரியிலிருந்து இந்த ரயில் இயக்கப்பட இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 7:05 இந்த ரயில் புறப்படும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் ஹஸ்ரத் நிஜாமுதீனிலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் 5:20 புறப்படும். இலங்கை விமானப்படையின் முதல் பெண் விமானிகளாக நியமிக்கப்பட்டுள்ள விமானப்படை அதிகாரிகள் குணவர்தினி மற்றும் வீரவர்தனாவுக்கு கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அவர்களின் இந்த நியமனத்தால் இலங்கை மட்டுமல்லாமல் இந்தியாவும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைவதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறப்பட்டுள்ளது. இந்த பெண் அதிகாரிகள் இருவரும் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய விமானப்படை பயிற்சி அகாடமியில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை முதல் 2019ஆம் ஆண்டு ஜூன் வரை பயிற்சி பெற்றவர்கள். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்ட எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மாலை அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஷாப்பூர் மற்றும் கிர்னி பகுதிகளில் நடைபெற்ற இச்சம்பவத்திற்கு இந்திய தரப்பில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் தேவிந்தர் ஆனந்த் கூறியுள்ளார். சேதம் குறித்த தகவல் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. பிரதமர் விவசாயிகள் திட்டம் கோவை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் வேளாண் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் இக்கட்டான காலகட்டங்களில் இத்திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இதனால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் 10,000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக கூறுகிறார் பொள்ளாச்சி ஒன்றிய வேளாண் அலுவலர் துளசிமணி. நம்ம பிரதம மந்திரியின் கௌரவ நிதி உதவி திட்டத்தில் சுமார் 10,000 மேற்பட்ட விவசாயிகள் வந்து பயனடைந்திருக்காங்க.
இந்த கொரோனா டைமில் இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள்னால சின்ன சின்ன இடுபொருட்கள் உரங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லா விவசாயிகளுமே சொன்னாங்க. இப்போ வந்து இந்த 2000 வந்து 6வது தடவையாக நம்ம வந்து 6 தவணைகள் வந்து கொடுத்துருக்கோங்க விவசாயிகளுக்கு. இதை அறிவித்த மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிதியுதவி தங்களுக்கு பயனுள்ளதாகவும் அதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறுகிறார் செஞ்சுவாடி குலநாயக்கன்பட்டி லட்சுமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பயனாளிகள். பிரதமர் நரேந்திர மோடியோட விவசாய ஊக்கத்தொகை எனக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ 4 மாசமா 2000 வீதம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி ஊக்கத்தை கொடுக்கறது ரொம்ப விவசாயிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, விவசாயிகளை ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்குது. இது மாதிரி பல திட்டங்கள் நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திட்டத்தை ரொம்ப வரவேற்கணும். விவசாய ஊக்கத்தொகை மாதம் வாங்கிட்டு இருக்கிறேங்க. 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 வீதம் 5 தவணைகள் நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த தொகை வந்து இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி பேரிடர் காலத்துலலாம் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்ததுங்க. விவசாய இடுபொருள் வாங்குறதுக்கும் மற்ற எல்லா செலவு விலங்களுக்கும் எனக்கு ரொம்ப பெரு உதவியாக இருந்தது. இதை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் விவசாயம் பார்க்கின்றேன், ஆளை வச்சு விவசாயம் பார்க்குறேன். எனக்கு ஊக்கத்தொகை 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 வீதம் 5 தவணை நான் பணம் எனக்கு வந்திருக்குது, நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிரயோஜனப்பட்டது. இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது. அதனால் மத்திய அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 93.52% பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். 1.47% பேர் உயிரிழந்த நிலையில் 5.01% பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் இதுவரை 89,12,907 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 83,35,109 பேர் குணமடைந்துள்ளனர். 130,993 பேர் உயிரிழந்தனர். தற்போது 446,805 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் 2,311 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 1,714 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 763,282 பேரில் 737,281 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 14,470 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 479 பேருக்கும், கோயம்புத்தூரில் 162 பேருக்கும், செங்கல்பட்டில் 129 பேருக்கும் புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,65,00,000 தாண்டியுள்ளது. இதில் 3,93,00,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 13,53,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நியூயார்க் நகரில் நோய் தொற்று மீண்டும் பரவுவதை அடுத்து அங்குள்ள பள்ளிகளை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை
நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் கொரோனாவை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகளை எதிர்த்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 365 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள், இச்சம்பவத்தில் காவல்துறையினர் 10 பேர் காயமடைந்ததாக தெரிவித்தனர். தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல், தடுப்பு மருந்து மையங்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர்பாக புதிய சட்டமுறைகள் அமல்படுத்த அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் இப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெர்மனியில் 833,000 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் நடைபெற்று வரும் ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ரஷ்ய வீரர் டேனியல் மெத்வதேவ் முதல்நிலை வீரரான செர்பியாவின் ஜோகோவிச்சை வென்றார். லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜோகோவிச்சுக்கு எதிராக கடைசியாக விளையாடிய 4 போட்டிகளில் மெத்வதேவ் 3 போட்டிகளில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. மெரினா கடற்கரையை திறப்பது குறித்து அடுத்த மாதம் முடிவு, தமிழக அரசு தகவல், தினத்தந்தி. அரியர் தேர்வை ரத்து செய்ய முடியாது, பல்கலைக்கழக மானியக் குழு திட்டவட்ட அறிவிப்பு, தினமணி. சர்வதேச பிரச்சினைகளில் இணைந்து செயல்படுவோம், பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க புதிய அதிபர் பைடன் உறுதி, தினமலர். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி அருகே கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை பகுதியில் 2 ஏரிகளை இணைத்து புதிய நீர்த்தேக்கம், படத்துடன் செய்தி, தினகரன். ரஷ்ய தமிழறிஞர் அலெக்சாண்டர் துப்பியான்ஸ்கி மறைவு, 10 பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்தவர், இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான உச்சிமாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறவுள்ள மாநாட்டில் இரு நாட்டு பிரதமர்கள் பங்கேற்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினாலே அடுத்த 5 ஆண்டுகளில் காசநோயை ஒழிக்க முடியும், மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். லண்டனில் இருந்து 42 ஆண்டுகளுக்கு பின் மீட்கப்பட்ட வெண்கல சிலைகள் தமிழக அரசிடம் ஒப்படைத்தார் மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல். தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 1,650 இடங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் உருவாக்கப்படும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜெர்மனியில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை, பெர்லினில் 1,000 போராட்டம். லண்டனில் நடைபெற்று வரும் ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி, முதல்நிலை வீரர் ஜோகோவிச்சை வென்றார் டேனியல் மெத்வதேவ். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.